ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சில்ஸ் வந்து நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே ஒன் சர்டிஃபிகேட் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக என்ன முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே ஒன் சர்டிஃபிகேட் ரிவிஷனில் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். வரக்கூடிய நாட்களில் நிறையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நியூஸ்லாம் வந்துச்சுன்னா உடனே உடனே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே ஒன்றில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ட நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு ஞாபகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆனாங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நிறையா பேர் ஆப்சண்ட் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பக்கம் அட்மிஷன் போட்டுட்டாங்க அப்படின் தான் அர்த்தமாக இருக்கிற போது. அது அது வரைக்கும் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா சந்தோஷம்தான். ஏன்னா வந்து திரும்ப சிவி முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சீட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறத விட முன்னாடியே ஆப்சண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம்தான். அப்படிங்கிறப்ப நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூ கவுன்சிலிங் நடக்க போகிறது மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரியா, ஃபேஸ் டூ கவுன்சிலிங் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீர் வெரிவியேஷன் எப்படி நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளாம் பார்க்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா டே இப்போ வந்து நீங்கள் வந்து டே டூ கவுன்சிலிங் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000 என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சர்டிஃபிகேட் ரிவிஷன் போக போகிறீங்க. அதனால் அந்த 20,000 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் ஆகுது. சார், 7 மணிக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க, நான் எப்படி சார் அங்கே போய் கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 7 மணியாக இருந்தாலும் எத்தனை மணியாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணிங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது, நீங்கள் அங்கே போய் கூட என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில். நம்ம அது தகுந்தபடி என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இங்கிலேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.